கபரு வேதனை இருக்கிறதா இருக்கிறதா அது உண்மைதான். ஆனால் விலங்குகள் சில பேரை கொல்லுது, சுனாமியால் பாதிக்கப்படுறாங்க, இறந்துடுறாங்க, அதுக்கப்புறம் நெருப்பால் இறந்துடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கபரு வேதனை இருக்கா? கபரு வேதனை வந்து ரூஹுக்கா, ரூஹுக்கு தானா? கபரு வேதனை இருக்கிறது, அது அதில் மாற்றுக்கிறது யாருக்கும் இருக்க முடியாது. குரான்ல எல்லாம் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் பல்வேறு நிகழ்ச்சிகளை மன்னரை வேதனை சம்மந்தமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அவங்களுடைய கேள்வி என்னன்னா, அந்த கபரு வேதனை சில பேர் நெருப்பில் எரிஞ்சு செத்து போயிடுறாங்க. நல்ல இறந்து போன ஒருத்தரை குளிப்பாட்டி கபரில் கொண்டு போய் வச்சு அவருக்கு கபரு வேதனை இருக்குதுன்னா அதை வேதனைப்படுத்துறான்னு விளங்கிக்கிறோம். ஆனால் ஒருத்தரை மண்ணில் கொண்டு போய் வைக்கலை, கபரில் கொண்டு வைக்கவே இல்லை, எரிஞ்சு சாம்பலாக போயிட்டார், அவருக்கு வேதனை உண்டா? இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, மண்ணுக்குள்ளே வைக்கப்படாமல் மூத்தா போடுவோங்க. சில பேர் சிங்கம் காட்டுக்கு போவாங்க, சிங்கம் புலி கடிச்சு தின்னுரும், தின்னு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போய் செரிச்சு செரிமானமாகி எங்க போச்சுனே தெரியாது, கபருக்குள்ள வைக்கிறதுக்கு ஒண்ணுமே மிஞ்சாது. அதுக்கப்புறம் கழிவு வெளியே வந்து கழிவு காஞ்சி அதுவும் ஒண்ணுமில்லாம போயிடும். அவங்களுக்கு கபர் வேதனை உண்டா? மீன்கள் சாப்பிட்டு போகுது, அவங்களுக்கு கபர் வேதனை உண்டா? சுனாமியில கடல்ல அடிச்சுட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கும் உண்டு. கபர் வேதனை என்பது உடலுக்கு என்ன நினைத்துக் கொள்ளக்கூடாது, உடலுக்கு வேதனை கொடுக்கப்படுறதில்லை. அப்படி இருந்தா உடல் 2 வருஷத்தில் அழிஞ்சு போயிருத, அதுக்கப்புறம் வேதனையே இல்லைன்னு சொல்லணும். உடலுக்கு வேதனை செய்யப்பட்டால் உடல் அதிகபட்சமாக 2 வருஷம் தான் பூமிக்குள்ளே இருக்கும், அதுக்கு பிறகு தோண்டி பார்த்தா பூமியில் மண்டவோடு கூட மிஞ்சாது. உடலுக்கு வேதனை இல்லை, அந்த ஆன்மாவுக்கு உயிருக்கு தான் வேதனை. அந்த வேதனை ஒரு அடையாளம் தான், இந்த இடம் என்பது ஒரு அடையாளம் தான். ஆனால் எல்லா உயிர்களுக்கும் அந்த வேதனை உண்டு. அல்லாஹ் குர்ஆன் அப்படி தான் சொல்லி காட்டுகிறான், இறந்ததற்கு பிறகு அந்த உயிர்கள் அனைத்தும் எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும், தியாமத்து நாள் வரைக்கும் ஒரு கண் புலனுக்கு தென்படாத திரை மறைவுக்கு அப்பால் கொண்டு செல்லப்படுகின்றன. நம்முடைய கண் புலனால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு உலகத்திற்கு அந்த உயிரில் எடுத்து செல்லப்படுகிறது. அங்கே வேதனை செய்யப்பட வேண்டிய உயிர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய இன்பத்தை அனுபவித்து தூங்க வேண்டிய உயிர்களுக்கு தூக்கம் வழங்கப்படுகிறது. அதனால கபரு என்பது, கபருடைய வேதனை என்று நாம் சொல்வது ஒரு அடையாளமாகத்தான் அது சொல்லப்படுகிறது ஒழிய, கபரில் தான், அந்த இடத்தில் தான், அந்த உடலுக்கு தான் வேதனை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் வேதனை செய்யப்பட வேண்டிய எல்லாத்துக்கும் வேதனை உண்டு, அது உயிருக்குத்தான் அது வேதனை.